ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன் குட் ஈவினிங். ஆன்லைன் மேனியாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்னென்ன இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படின்றத நாம் வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்றைக்கான டே என்ன, செப்டம்பர் 7th இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதற்கான தலைப்புகள் கொடுத்து தான் இப்போலாம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சிலபஸ் ஓரியன்டாக என்னென்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறதுல என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், புத்தகம் மற்றும் ஆசிரியர், முக்கியமான அமைப்புகள், அறிவியல் மற்றும் கண்டுபிடிப்புகள் என்னென்ன வந்திருக்கு, முக்கியமான இடங்கள் பற்றின விஷயங்கள், முக்கியமான பட்டியல் ரேங்கிங் இண்டெக்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அதை பற்றி, அப்புறம் முக்கியமான ஒப்பந்தங்கள் ஏதாவது போகுதா அந்த மாதிரியான விஷயங்கள், இராணுவம் சார்ந்த விஷயங்கள், முக்கியமான கமிட்டிஸ் அதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கா அந்த மாதிரி விஷயங்கள், ஓகேங்களா. அதற்கப்புறம் ஸ்கீம்ஸ் இம்பார்ட்டண்டான நேரம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புத்தகம் மற்றும் ஆசிரியரில் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. என்ன புத்தகம் அப்படின்னா, என்னே விந்தை இந்த ஹரப்பா நாகரிகம் அப்படின்ற மாதிரி ஒரு புக்கை வந்து ஒரு ஆசிரியர் எழுதியிருக்காங்க. அந்த புக்கை எழுதின ஆத்தர் யாரு அப்படின்றதான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த நூலின் பெயர் என்ன, என்னே விந்தை இந்த ஹரப்பா நாகரிகம். அங்கே வந்து நிறைய மெஜிஸ்டிக்கல் அகலாய்வு பண்ண நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் கிடைக்குதான், ஓகேங்களா. அதற்காக தான் இந்த நூலுக்கான டைட்டில் பிடிச்சிருக்காரு. நூலின் பெயர் என்ன, என்னே விந்தே இந்த ஹரப்பா நாகரிகம், ஓகேங்களா. இதற்கான ஆசிரியர் யாரு அப்படின்னா, டிஎஸ் சுப்பிரமணியம் அப்படின்றது தான் இதற்கான ஆசிரியர். இவர் யார் அப்படின்னா, ஃபோர்ட் நைட் மேகசின்ஸ் இருக்குல்ல, 14 டேஸ் 15 டேஸ்க்கு ஒரு தடவை வருவில்ல, அந்த ஃப்ரண்ட்லைனோடைய முன்னாள் இணை ஆசிரியராக அவர் இருந்திருக்கார், ஓகேங்களா. அவர் தான் வந்து இந்த புக்கை வந்து வெளியிட்டு அதாவது எழுதியிருக்கார், ஓகேங்களா. என்னே விந்தே இந்த ஹரப்பா நாகரிகம், இதை வெளியிட்டவர் யாரு, ஓகேங்களா, நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழக தொழில் மற்றும் தொல்லியல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அப்படின்றவங்க தான் வந்து வெளியிட்டிருக்காங்க, ஓகேங்களா. அதற்கப்புறம் இந்த நூல் வந்து எதை பற்றி பேசுது, அதோட தீம் என்ன, மைய கருத்து என்ன அப்படின்னா, ஹரப்பா நாகரிகம் அகழாய்வு தொடங்குனது 1921 காலகட்டத்தில், கிட்டத்தட்ட 100 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதை நினைவு போற்றும் விதமாக தான் இந்த நூல் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்போக அதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ற பற்றின தகவல்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூல், ஓகேங்களா. அதற்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு வந்து இதை பத்தின விஷயங்கள் ஏதாவது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாடு வந்து இந்த ஹரப்பா நாகரிகத்துக்கு நம்மளுடைய தமிழோடைய சங்ககால நாகரிகமும் தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நம்ம எத்திக்ஸ் புக்ல எல்லாம் நிறைய படிச்சிருப்போம். சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாகரிகத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம், ஓகேங்களா. அந்த மாதிரி தொடர்பு வந்து குறித்து ஆய்வு செய்வதற்காக ₹77 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தமிழகத்துக்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் உள்ள தொடர்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ₹77 லட்சம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அப்போது இந்த இடத்துல நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புக்கு வந்து வெளியிடப்பட்டிருக்கு 2022 இப்போ தற்போதைய நியூஸ், ஓகேங்களா. என்னே விந்தே இந்த ஹரப்பா நாகரிகம் அப்படின்ற புக்கு வெளியிடப்பட்டிருக்கு. இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, டிஎஸ் சுப்பிரமணியன் அப்படின்றவர் தான் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. அது போக இந்த புக்கோடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்றதையும் நாம பார்த்துட்டோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் இதற்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இதை வெளியிட்டவர் யார் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஓவராலாக பார்த்தாச்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம், இது என்ன டாபிக்ல வரும், முக்கியமான அமைப்புகள், இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற டாபிக்ல வரலாம், ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரியான ஒரு போர்டை வந்து அமைக்க போறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இது எதோட சேர்க்க போறாங்க அப்படின்னா, ஏற்கனவே தமிழ்நாடு மாநில சமூக நல வாரியம் இருக்குல்ல, அதோட செயல்பாடுகளோட இதை சேர்க்க போறாங்க. சரி, இது எதற்காக உருவாக்குறாங்க, இதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் வந்து கைம்பெண்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், அவங்க எதிர்கொள்ளக்கூடிய டெய்லி பிரச்சனைகள் இருக்குல்ல, டே டு டே லைஃப்ல அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே களைந்து அவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கறதுலையும், சுகாதாரம் கொடுக்கறதுலையும், வேலை வாய்ப்பு கொடுக்கறதுலையும், அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரெயின் பண்றதுலையும், ஓகேங்களா, தொழில் பயிற்சி கொடுக்கறதுலையும், அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னது, கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து மத்திய சமூக நல வாரியம்னு வச்சுருந்தாங்க, ஓகேங்களா. அது வந்து என்ன பண்ணிட்டாங்க, கலைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில சமூக நல வாரியத்துக்கும் அவங்க வந்து ஃபண்டு கொடுக்குறத நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதோட செயல்பாடையும் நம்ம கொண்டு போகணும், ப்ளஸ் இதையும் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து
இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, இந்த வாரியத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதற்காக நிதி எவ்வளவு ஒதுக்கப்படுது அப்படின்னா வருடந்தோறும் 56.61 லட்சம் வந்து இதற்காக நிதி ஒதுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப நாம இங்க என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் அமைக்கப்படுது. எதனோட இணைக்கப்படுது அப்படின்னா, தமிழ்நாடு மாநில சமூக நல வாரியத்துடைய செயல்பாடுகளுடன் இணைக்கப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கைம்பெண்கள், விதவைகள், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர் கன்னிகள் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய விதமாக தான் இது இருக்கக்கூடியது. என்ன மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க, எஜுகேஷன் கொடுப்பாங்க, ஹெல்த் வந்து நல்லா பார்த்துக்கிற மாதிரியான விஷயங்கள், அதற்கப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் தொழிற்பயிற்சி கொடுப்பாங்க, அவங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க கவனம் செலுத்துவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதற்கு ஆண்டுதோறும் நிதி தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து 56.61 லட்சம் வந்து ஒதுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தாச்சு. தேர்ட் என்ன அப்படின்னா, தேர்டு கான்செப்ட் வந்து தலைப்பு என்ன, அறிவியல் மற்றும் கண்டுபிடிப்புகளில் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல என்ன சொல்றாங்க, அறிவியல் மற்றும் கண்டுபிடிப்புகளில் கரோனா வைரஸுக்கு வந்து மூக்கு வழியா சொட்டு மருந்து வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இங்க. அதை கண்டுபிடிச்ச நிறுவனம் யாரு, பாரத் பயோடெக் அப்படின்ற நிறுவனம். இது எங்க இருக்கு, இந்தியாவில ஹைதராபாத்ல இருக்கு. அந்த நிறுவனம் மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்களா, வேற எந்த நிறுவனத்தோட சேர்ந்திருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா, வாஷிங்டன் மருந்து பல்கலைக்கழகம் அப்படின்றது எங்க, யூஎஸ்ஏவோட நிறுவனம். ஓகேங்களா? அவங்களும் இவங்களும் சேர்ந்துதான் இந்த இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? மூக்கு வழியா வந்து மருந்து வந்து கொடுக்கறது எதுக்கு, கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? கொரோனாவை வந்து வெற்றிகரமா எதிர்கொள்வதற்கு இது ஒரு இனோவேட்டிவா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து. ஓகேங்களா? அப்போ இதற்கு ஒப்புதல் வழங்குறது யாரு, இந்திய மருந்து கட்டுப்பாடு ஆணையம். இதற்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு மருந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்டாலும் இவங்கதான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒப்புதல் கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க, பயன்பாடு. பயன்பாடு யாருக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, 18 வயது மேற்பட்டவர்களுக்கு அவசர கால அடிப்படையில் பயன்படுத்த ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? 18 வயது மேற்பட்டவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மூக்கு வழியா கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சொட்டு மருந்து இது வந்து கரோனா ஒழிப்புக்காக கொண்டு வரப்பட்டது, பாரத் பயோடெக் நிறுவனம் அப்படின்றவங்க வந்து இதை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வாஷிங்டன் பல்கலைக்கழகம் அப்படின்ற அமெரிக்காவில் இருக்கக்கூடியதோட இணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க. இந்த பாரத் பயோடெக் எங்க இருக்கு அப்படின்னு என்ன சொல்லணும், ஹைதராபாத்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும். இதற்கு யாரு ஒப்புதல் அளித்தா அப்படின்னா என்ன சொல்லணும், மத்திய மருந்து கட்டுப்பாடு ஆணையம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதற்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததுக்கு போலாமா? அடுத்த க்வெஸ்சன் என்ன? ஓகேங்களா? முக்கியமான இடங்கள், இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜ்பத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டெல்லியில ராஜபாதை அப்படின்ற ஒண்ணு இருக்கு, அதற்கான பேரை வந்து மாத்திட்டாங்க. எப்படி மாத்திருக்காங்க, கார்த்வயா பாத் அப்படின்னு மாத்திருக்காங்க. கர்த்வயா பாத் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப டெல்லியில இருக்கக்கூடிய ராஜ்பத் அப்படின்றது ராஜபாதை. ஓகேங்களா? இது ஒரு ஹிந்தி வார்த்தை ராஜ்பத், ராஜபாதை. அதோட பேர் எப்படி மாத்தப்பட்டிருக்கு அப்படின்னு என்ன சொல்றாங்க, கர்த்வயா பாத் அப்படின்னு மாத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதற்கான அர்த்தம் என்ன, கடமையை செய்யும் பாதை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அங்கதான் இம்பார்ட்டன்டான பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? என்ன மாதிரியான பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, ஜனாதிபதி மாளிகை இருக்கு. ஓகேங்களா? பிரதமருடைய ஆபீசஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க இருக்கிறதுனால அது என்ன சொல்றாங்க, கடமையை செய்யும் பாதை. அதுக்கு கர்த்வியா பாத் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ ராஜ்பத் அப்படின்றத பேரு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஆங்கிலேயர் காலத்துல எப்படி அழைக்கப்பட்டது அந்த இடம் அப்படின்னா, கிங்ஸ் வே அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? இது ஒரு ஆங்கில சொல், கிங்ஸ் வே. ஓகேங்களா? ராஜபாதை அப்படின்றதான் கிங்ஸ் வே அப்படின்னு ஆங்கிலேயர்கள் காலத்துல அழைக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த மொழி பெயர்த்து என்ன பண்ணிருக்காங்க, ஹிந்தியில ராஜ்பத் அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்ப அதை நம்ம மாத்திட்டு எப்படி கொண்டு வந்திருக்கோம், கர்த்வயா பாத் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாவே இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் சில விஷயங்கள் எல்லாம் இருந்துட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 190 வருஷம் வந்து அவங்க நம்மளை ஆண்டிருக்காங்க நேரடியா. ஓகேங்களா? அப்படின்ற போது அவங்களுடைய ஆதிக்கம் வந்து சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்துகிட்டு தான் இருந்திருக்கும். அதனால அதை வந்து திருத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ரீசன்ட் டேஸ்ல மேற்கொண்டிருக்கோம். அப்படியான விஷயங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரேஸ்கோர் சாலை, பிரதமர் இல்லம் அமைந்துள்ள சாலைக்கு என்ன பண்ணாங்க, பேரை மாத்தினாங்க. 2016 இந்த ரேஸ்கோர் சாலை அப்படின்றத லோக் கல்யாண் சாலை அப்படின்னு 2016 மாத்தினாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான், ராஜபாதை வந்து கர்த்வியா பாத் அப்படின்னு மாத்தப்பட்டிருக்கு. ஆனா இதோட சேர்ந்து ரீசன்ட் டேஸ்ல இது மாதிரி என்னென்னலாம் மாத்தினாங்க,
அப்படின்றதை நம்ம பார்த்துடணும். ஓகேங்களா, அதுக்காண்டி தான் அது சொல்லப்பட்டது. ரேஸ்கோஸ் சாலை அப்படின்றது லோக் கல்யாண் சாலை அப்படின்னு 2016 மாற்றப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அங்கே வந்து 5th George சிலை ஒன்று வச்சுருந்தாங்க இந்த ராஜ்பத் பக்கத்தில். அந்த சிலையை எடுத்துட்டு நேதாஜி ஹாலோகிராம் சிலை வந்து இந்தியா கேட் கிட்ட வச்சிருக்காங்க அப்படின்றத சொன்னீங்க. ஓகேங்களா, நேதாஜியோட சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கு 5th George சிலையை எடுத்துட்டு. அதற்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாசறைக்கு திரும்பும் விழா அப்படின்னு January 29 எவ்ரி இயர் கொண்டாடுவாங்க. ஓகேங்களா, அதாவது ரிபப்ளிக் டே முடிஞ்சு 3rd கொண்டாடுவாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த டே அப்ப நம்ம எப்பயுமே ஒரு பாட்டு பாடுவோமா. ஓகேங்களா, என்ன பாட்டு அப்படின்னா அபைட் வித் மீ அப்படின்ற ஒரு பாட்டு பாடுவோம். ஓகேங்களா, அந்த பாட்டை எடுத்துட்டு ஆயே மேரே வதன்கே லோகோ அப்படின்ற ஒரு பாட்டை வந்து பாட ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா, இது யாரு பாடின பாட்டு அப்படின்னா லதா மங்கேஸ்வர் அப்படின்றவங்க பாடின பாட்டை தான் இப்போ நாம இன்னோவேட்டிவ் அதை கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, மாத்திருக்கோம். அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் மாட்டணும், இப்போ ரீசன்ட் டேஸ்ல September 2 வந்து கடற்படைக்குன்னு ஒரு கொடி அமைச்சோம். ஓகேங்களா, அந்த கொடி என்ன சொன்னாங்க அப்படின்னா சில சிவப்பு கோடுகள்லாம் இருந்துச்சு, அது சிலுவையை ரெஃபரன்ஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது, கிறிஸ்டியானிட்டியோட ஐடியாலஜி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், சத்ரபதி சிவாஜி சின்னத்தெல்லாம் கொண்டு வந்தோம். ஓகேங்களா, அப்புறம் கோல்டன் லைன்ஸ்லாம் வரைஞ்சோம். இந்த மாதிரி ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நாம ரீசன்ட் டேஸ்ல மாத்திருக்கோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஒன்று என்ன சொன்னோம், ராஜ்பத் அப்படின்ற ஒரு பேர் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதற்கப்புறம் வேற என்ன பார்த்தோம், கிங்ஸ்வே அப்படின்றது தான் வந்து ஆங்கிலேயர் காலத்துல இந்த ராஜ்பத்தோடைய பேரா இருந்துச்சு. ரேஸ்கோஸ் சாலை அப்படின்றது எப்படி மாத்தப்பட்டிருக்கு, லோக் கல்யாண் சாலை அப்படின்னு மாத்தப்பட்டிருக்கு. 5th George சிலை எப்படி கொண்டு வரப்பட்டிருக்கு, நேதாஜி அந்த சிலையை எடுத்துட்டு நேதாஜியோட சிலையை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அபைட் வித் மீ பாடல் அபைட் வித் மீ அப்படின்ற ஒரு பாடல் பாடப்பட்டிருக்கு பாசறைக்கு திரும்பும் திருவிழால. அதை எடுத்துட்டு லதா மங்கேஷ்வருடைய பாடல் ஆயே மேரே வதன்கே லோகா அப்படின்ற பாட்டை வந்து பாடப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் சத்ரபதி சிவாஜியோட சின்னம் வந்து கடற்படை கொடியில வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களையும் நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அதற்கப்புறம் அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ரேங்கிங் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதான் வந்து முக்கிய பட்டியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுல என்ன ரேங்கிங் இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, மும்பைக்கு வந்து 3rd கொடுத்துருக்காங்க. எந்த விஷயத்துல 3rd கொடுத்துருக்காங்க, உலகில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்கள் பட்டியல்ல, உலகத்திலேயே அதிகமான டிராபிக் இருக்கக்கூடிய பட்டியல்ல நகரங்கள்ல மும்பை வந்து 3rd எடுக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க. மேலும் வேற என்ன இந்திய நகரங்கள்லாம் இதுல இருக்கு அப்படின்னா பெங்களூரு 5th டெல்லி வந்து 6th இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஓகேங்களா, முதல் 10 3 சிட்டி இந்தியாவோட சிட்டிஸ் இருக்கு. அது என்னென்ன சிட்டிஸ் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் வந்து மும்பை 3rd இருக்கு, அதற்கப்புறம் பெங்களூர் வந்து 5th டெல்லி வந்து 6th இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, இதை வெளியிட்ட அமைப்பு யாரு அப்படின்னு நம்ம தெரியலும்ல, போஸ்ட்ராலி அப்படின்ற அமைப்பு தான் வந்து இதை வெளியிட்டாங்க. சரி, அப்ப இந்த உலக லெவல்ல அதிகமாக டிராபிக் ஏற்படக்கூடிய நகரம் அப்படின்னா எதை சொல்லணும் அப்படின்னா துருக்கியை தான் சொல்லணும். ஓகேங்களா, உலக லெவல்ல அதிகமா வந்து என்ன ஆகுது, அங்கதான் வந்து ரொம்ப டிராபிக் இருக்கு, உலக லெவல்ல அதிகமா டிராபிக் ஆகக்கூடிய பட்டியல்ல முதல் 10 இந்தியாவில் 3 நகரம் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதில் ஃபர்ஸ்ட் வந்து யார் இருக்கா அப்படின்னா மும்பை 3rd இருக்காங்க வேர்ல்டு லெவலில், அதற்கப்புறம் பெங்களூரு 5th டெல்லி 6th இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது என்ன அப்படின்னா இதுவும் ஒரு ரேங்கிங் இண்டெக்ஸ் தான். அதாவது எப்படி அப்படின்னா கல்வி நகரங்கள் பட்டியல் அப்படின்னு ஒன்று வெளியிட்டு, இது யார் வெளியிடும் அப்படின்னா யுனெஸ்கோ தான் வெளியிடும், யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்ற அமைப்பு தான் வந்து இந்த கல்வி நகரங்கள் பட்டியலை வந்து வெளியிடுவாங்க. ஓகேவா, அதற்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னா இதை வந்து இப்போ எதற்காக வெளியிடுறாங்க, இந்த கல்வி நகரம் பட்டியலோட நோக்கம் என்ன அப்படின்னா பலதரப்பட்ட மக்களிடையே கல்வியை கொண்டு சேர்ப்பதில் ரொம்ப இன்டென்சிவாக செயலாற்றக்கூடிய நகரங்களுக்கு இந்த கல்வி நகரங்கள் பட்டியலில் சேர்க்கப்படும். ஓகேங்களா, அப்படி இருக்கக்கூடியதுல இணைக்கப்பட்ட நகரங்கள் இப்போ இந்தியாவில் எந்தெந்த நகரங்கள்லாம் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கேரளாவில் 2 தெலுங்கானால 1 மொத்தம் 3 இணைக்கப்பட்டிருக்கு. கேரளாவில் திருச்சூர் நிலம்பூர் அப்படின்ற 2 தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் வாரங்கல் அப்படின்ற 1. ஓகேங்களா, இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த விஷயம், இந்த வருஷத்துல இணைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, கல்வி நகரங்கள் பட்டியல் யார் வெளியிடுவா அப்படின்னா யுனெஸ்கோ வெளியிடுவாங்க. ஓகேவா, யுனெஸ்கோ வெளியிடுறது ஓகே, ஆனால் அது எதற்காக கல்வி நகரங்கள் பட்டியல் வெளியிடப்படுது, அதன் நோக்கம் என்ன அப்படின்னா கல்வியை வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் சிறந்து கொண்டு செலுத்தக்கூடிய நகரங்களுக்கு
என்கரேஜ் பண்ணும் விதமா சிறந்த அத கல்வி நகரங்கள் பட்டியலில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த வருஷம் வந்து மூன்று நகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, கேரளாவில் ரெண்டும் தெலுங்கானால ஒன்றும் அப்படின்னு பார்த்தோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் திருச்சூர் நிலம்பூர் அப்படின்றதும், தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் வாரங்கல் அப்படின்றதும் இங்கே இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, உலக அளவுல வந்து இணைக்கப்பட்ட நகரங்கள் இந்த வருஷம் மட்டும் 44 நாடுகளில் 77 நகரங்கள் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தற்போது வந்து இந்த கல்வி நகரங்கள் பட்டியலில் எத்தனை நகரம் இருக்கு அப்படின்னா 294 நகரங்கள் இருக்கு 76 நாடுகள்ல. ஓகேங்களா, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்படி தேர்ந்தெடுக்கப்படுது கல்வி நகரங்கள் பட்டியலில் வைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. கல்வி நகரங்கள் பட்டியலில் வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சிட்டிஸ்க்கு வந்து அந்த பட்டியலில் சேர்த்துட்டாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் வந்து நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அதில் வந்து கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி இலக்கை அடைகிறதுக்கு ஐநா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நகரங்களுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணும். பட்டியலில் இணைக்கப்பட்ட நகரங்களுக்கு ஐநா நீடித்த வளர்ச்சி இலக்குகளை அடைய ஐநா உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஐநா என்ன பண்ணுவாங்க, மேலும் அந்த நகரங்களை வந்து சிறப்புற்றுவதற்காக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகேங்களா, அப்போ இந்த வருஷம் வந்து சிறந்த நகரங்கள் பட்டியலில் வந்து யுனெஸ்கோவால் சேர்க்கப்பட்ட நகரங்கள் கேரளாவில் திருச்சூர் மற்றும் நிலம்பூர், தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் வாரங்கல் அப்படின்ற இடம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம், முக்கியமான ஒப்பந்தங்கள் இந்த வருஷம் அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து நேற்று வந்து போடப்பட்டிருக்கு. எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது அப்படின்னா, இது இரு நாட்டு பைலேட்ரல் அக்ரிமெண்ட். ஓகேங்களா, அப்போ எந்தெந்த நாடு, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில வந்து இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதில் ஈடுபட்ட தலைவர்கள் அந்த நாட்டுடைய பிரதமர் ஷேக் ஹசீனாவும் நம்ம நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஈடுபட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் முதன்மை வகிச்சிருக்காங்க இந்த ஒப்பந்தங்களில் முதலானவர்களாக இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் எந்த மாதிரியான 7 வகையான ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு, என்னென்ன மாதிரி, போக்குவரத்து இணைப்பு, எரிசக்தி, நீர்வளம், வர்த்தகம், முதலீடு, எல்லை மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு, கூட்டுறவு வளர்ச்சி. ஓகேங்களா, இந்த மாதிரியான துறைகளுக்கெல்லாம் வந்து அவங்களோட நம்ம பைலேட்ரல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதற்கப்புறம் ஸ்பெஷலாக வேற எதுவும் போட்டிருக்காங்களா இந்த ஒப்பந்தத்தில், ஏதாவது பேசப்பட்டிருக்கா அப்படின்னா, ஒன்று பேசப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, குசியாரா நதி நீர் ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு, இரண்டு நாட்டு மக்களுமே பகிர்ந்துக்கலாம் அந்த நதி நீரை அப்படின்ற மாதிரியான ஒப்பந்தங்கள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, குசியாரா நதி. ஓகேங்களா, எந்த நாட்டு இரண்டு நாடுகளுக்கு இடையில் போடப்பட்டதுன்னா, என்ன சொல்லணும், இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும், இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கு எல்லைப்புறங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 54 நதிகள் பாயுது அப்படின்றத நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஷேக் ஹசீனா அப்படின்றவங்க பங்களாதேஷோடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னேன், இவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, உதவித்தொகை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, வங்கதேச விடுதலைக்காக போரில் உயிரிழந்த இந்திய வீரர்களுக்கு உதவித்தொகை கொடுக்க போகிறோம், இந்திய வீரர்கள் மற்றும் அவர்களது வாரிசுகள். ஓகே, அவங்க இல்லைன்னா அவங்க வாரிசு கொடுப்பாங்க. என்ன பேரில் கொடுக்க போகிறாங்க, வங்கபந்து அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய முஜிபர் ரஹ்மான் அப்படின்ற ஒரு பேரில் தான் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, ஆக்சுவலாக அந்த ஷேக் ஹசீனாவுடைய தந்தை தான் வந்து இந்த முஜிபர் ரஹ்மான் வந்து குறிப்பிட. 1971 அவங்களுக்கு வந்து தனிநாடு கிடைக்கும். இந்த தனிநாடு கிடைக்கிறதுக்கு இந்தியா வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இந்தியாவுடைய வீரர்கள் வந்து நிறைய பேர் உயிரிழந்திருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் பக்கத்தில் உயிரிழந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவித்தொகை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க தனிநாடு கோரிக்கைகள் வைக்கும்போது இந்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, இந்திய பத்திரிகையாளர்களே. ஸோ அவங்கள போற்று விதமாகவும் சில விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, அப்போ நாம் இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பைலேட்ரல் அக்ரிமெண்ட் நடந்திருக்கு, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்திருக்கு, எந்தெந்த மாதிரியான துறைகள் நடந்துச்சுன்னு பார்த்தோம். அதில் ஸ்பெஷலாக பார்க்க போகிறது குசியாரி நதிநீர் ஒப்பந்தம் வந்து அங்கே வந்து பெறப்பட்டிருக்கு, ரெண்டு நாடுகளுமே அந்த நதிநீரை பங்கிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதற்கப்புறம் வந்து உதவித்தொகை வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி ஷேக் ஹசீனா அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்களா. அதற்கப்புறம் என்ன சொன்னாங்க, இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான கமிட்டி அப்படின்றத பார்க்கலாம். தேசிய அளவில் புதிய கூட்டுறவு கொள்கையை உருவாக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, கூட்டுறவு கொள்கை. ஓகேங்களா, வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரியே ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, கூட்டுறவு சங்கங்களை வந்து நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறாங்க, கூட்டுறவு கோஆப்ரேட்டிவ் பாலிசி அப்படின்றத வந்து கொண்டு வர போகிறாங்க. அதை உருவாக்குறதுக்கும் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுக்கு தான் தலைவரை யார் போட்டிருக்காங்க அப்படின்னா, சுரேஷ் பிரபு அப்படின்னு ஒரு முன்னாள் கேபினட் அமைச்சர் மினிஸ்டரா இருந்தவர். ஓகேங்களா, முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர் அவரைத்தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குழுவுக்கு தலைமையாக போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, கொள்கையை உருவாக்கத்திற்கு
இந்த பாலிசியை டெவலப் பண்றதுக்கு ரெண்டு விஷயம் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். என்ன பண்றாங்க, மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்துறாங்க. ஸோ அதுல விவாதம் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான கொள்கைகள் அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அதற்கப்புறம் நேஷனல் லெவல்ல இந்த குழுவில் வந்து 47 உறுப்பினர்கள் இடம்பெறும் விதமா செலக்ட் பண்ண போறாங்க, பர்சனாலிட்டிஸா செலக்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த ரெண்டு பேர் சேர்ந்துதான் இந்த என்ன பண்ணுவாங்க, இந்த ரெண்டு இன்சிடென்ட் சேர்ந்துதான் இந்த தேசிய அளவுல புதிய கூட்டுறவு கொள்கையை உருவாக்க முன் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க, கூட்டுறவு அப்படின்ற விஷயம் வந்து மாநிலத்திற்கு தான் வந்து அதிகமான அதிகாரங்கள் இருக்கு, அது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆப்ளிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஓகேங்களா? அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க, கொள்கையின் நோக்கம் என்ன, ஏன் இந்த கொள்கை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, கூட்டுறவு சங்கங்கள் திறம்பட செயல்படணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி. சரி, அதற்கப்புறம் வேற என்ன சொன்னாங்க, அந்த காலகட்டத்திலே சில கோட்ஸ் எல்லாம் பேசப்பட்டது கூட்டுறவு பத்தின விஷயங்கள். கூட்டுறவு நல்லா இருந்தாதான் நாடு உயர்வு, கூட்டுறவே நாட்டு உயர்வு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. ஓகேங்களா? அதற்கப்புறம் இப்போ காலகட்டத்தில் ரீசெண்டாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூட்டுறவு டெவலப்மெண்ட் வந்து நல்லா, கூட்டுறவு வந்து நல்லா டெவலப் ஆச்சுன்னா ஒத்துழைப்பின் மூலம் வளம் காணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதுதான் சாகார் சே சம்ரித்தி அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க, அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்றக்காக சொல்லப்பட்டது. இப்போ சப்போஸ் நம்மளை வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ் பற்றின விஷயங்கள் வந்து எங்கேயாவது மெயின்ஸ் ரைட்டிங்ஸில் எழுத சொன்னால் இன்ட்ரடக்ஷன்லேயே கன்க்ளூஷன்லேயே இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம கொடுத்தா கொஞ்சம் ஹைலைட்டிங்காக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்தியா வந்து இந்த மாதிரியான வாசகங்களை முன் வச்சிருக்கு. ஓகேங்களா? ஒத்துழைப்பின் மூலம் வளம் பெறுவதற்கு கூட்டுறவு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காலகட்டத்தில் இண்டிபெண்டன்ஸ் ஆன காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, கூட்டுறவே நாட்டு உயர்வு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போது தேசிய அளவில் ஒரு புதிய கூட்டுறவு கொள்கை உருவாக்க போகிறாங்க, அதற்கு ஒரு குழு போட போகிறாங்க, அந்த குழுவுக்கு தலைவராக தான் யாரை போட போகிறாங்க அப்படின்னா சுரேஷ் பிரபு அப்படின்றவரை போட போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா? அடுத்த விஷயம் இராணுவம் சார்ந்த நடவடிக்கைகள். ஓகேங்களா? என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, வாஸ்டாக் அப்படின்ற ஒரு இராணுவ கூட்டு பயிற்சி வந்து உலக அளவில் நடக்க போகுது. ஓகேங்களா? அப்போ இது எங்க நடக்க போகுது அப்படின்னா, ரஷ்யாவில் நடக்குது. ஓகேங்களா? ரஷ்யாவில் தெற்கை வக்ஸ்கி அப்படின்ற ஒரு இடத்துல நடக்குது. ஓகேங்களா? இதில் பங்கேற்கக்கூடிய மொத்த நாடுகள் எத்தனை அப்படின்னா, 13 நாடுகள் பங்கெடுக்க போறாங்க. ஓகேவா? இதுல மொத்தம் வந்து 50,000 மேற்பட்ட வீரர்கள் கலந்துக்க போறாங்க. நம்ம அண்டை நாடாகிய சீனாவும் இதுல கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? மொத்தம் 13 நாடுகள் கலந்துக்கிறாங்க. 140 போர் விமானங்கள் கலந்துக்க போது, 60 போர் கப்பல்கள் கலந்துக்க போது, பெரிய ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது எங்க நடக்க போது, ரஷ்யாவில் நடக்க போது. இந்த கூட்டு ராணுவ பயிற்சியின் பெயர் என்ன அப்படின்னா, வாஸ்டாக் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஆக்சுவலா இது ரெண்டு இடத்துல நடக்குது. இந்த செர்கோய்வஸ்கி அப்படின்ற இடத்துல வந்து நடக்கிறதுல இந்திய வீரர்கள் கலந்துக்க போறாங்க. அதே மாதிரி வந்து ஜப்பான் டெரிட்டரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டில் வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? ஒரு தீவில் நடக்க போகுது. அதில் வந்து இந்திய வீரர்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய இடமா இருக்குது. அது ஜப்பானுக்கு சொந்தமான இடம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரஷ்யா வந்து இது எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்குள்ளே நம்ம போகக்கூடாது. அங்கே போய் நம்ம பண்ணணும்னா அது ரஷ்யாவுக்கு ஃபேவராக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்றக்காக அங்கே வந்து நம்ம போய் அந்த இடத்துல போய் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம கலந்துக்க போறோம். ஓகேங்களா? ஆக்சுவலா அது நமக்கு தேவையில்லை. இங்க என்ன அப்படின்னா, வாஸ்டாக் ராணுவ கூட்டு பயிற்சி அப்படின்றது ரஷ்யாவில் நடக்க போது, இதுல 13 நாடுகள் கலந்துக்க போறாங்க. அந்த 13 நாட்டுல இந்தியாவும் ஒண்ணு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்ததுக்கு போலாமா? அடுத்தது என்ன, முக்கியமான திட்டங்கள். ஓகேங்களா? ஸ்கீம்ஸ்ல என்விரான்மெண்ட் ரிலேட்டடா ஒன்று ஒரு ஸ்கீம்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? சிவாங்கி புலி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் தான் கொண்டு போறோம். இதை எப்போ தொடங்க போறாங்க, செப்டம்பர் 17 தொடங்க போறாங்க. இதை தொடங்கி வைக்க போறது யாரு, நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் தொடங்கி வைக்க போறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதற்கான நோக்கம் என்ன, இந்திய நாட்டில் மீண்டும் சிவாங்கி புலியை அறிமுகப்படுத்துறது தான் இதோட நோக்கம். ஓகேங்களா? அப்ப ஏற்கனவே சிவாங்கி புலி இந்தியாவில இருந்திருக்கு, அதை அழிஞ்சு போச்சு, மறுபடியும் அதை ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் அப்படின்றதான் இங்க வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த திட்டத்தோட நோக்கமே, திட்டம் என்ன, சிவாங்கி புலி திட்டம். ஓகேங்களா? இதை அறிமுகப்படுத்தக்கூடிய இடம் எந்த இடம், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குணோ தேசிய பூங்கால தான் அறிமுகப்படுத்த போறாங்க. ஓகேவா? அதற்கப்புறம் இந்த புலி, சிவாங்கி புலி இப்ப எங்க இருந்து கொண்டு வர போறோம் அப்படின்னா, தென்னாப்பிரிக்கால இருந்து கொண்டு வர போறோம். தென்னாப்பிரிக்கால இருந்து கொண்டு வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குணோ தேசிய பூங்கால விட போறோம். ஓகேவா? அதற்கப்புறம் சிவாங்கி புலியோட சிறப்பம்சம் என்ன, உலகிலேயே வேகமாக ஓடக்கூடிய ஒரு உயிரினமா இது இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் வேற என்ன சொல்றாங்க, இந்தியாவில் அழிஞ்சதுக்கான காரணம் என்ன, அப்போ வந்து வேட்டையாடுதல் வந்து ஒரு கர்வமான விஷயமா, கௌரவமான ஒரு விஷயமா பார்த்தாங்க. அப்ப நிறைய அந்த புலிய வேட்டையாடிட்டாங்க. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்லையும் சரி, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லையும் சரி, வேட்டையாடி என்ன பண்ணிட்டாங்க, ஒண்ணு கூட இல்லாம அழிச்சிட்டாங்க.
1947 கடைசியா சத்தீஸ்கர்ல ஒரு புலி இருந்ததான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அந்த புலியே இல்லாம போயிடுச்சு. இதை வந்து அழிந்த இனம் அப்படின்னு 1952 நம்ம என்ன பண்ணிட்டோம், அறிவிச்சிட்டோம். சிவான்கி புலி வந்து இந்தியாவில் ஒன்று கூட இல்லை அப்படின்னு 1952 அறிவிச்சாச்சு. இப்போ இந்த திட்டத்தை நம்ம கொண்டு வரோம், மறுபடியும் சிவான்கி புலியை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. மேலும் ஆன்லைன் மீனியா சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. அப்புறம் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்மில் என்னால் நிற்க முடியும். அதனால் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை பார்க்குறேன் ஓகேங்களா.